யார் அவன் பிகில பாக்கெட்ல மேல பாதி கீழே பாதி வச்சிருக்கான் கீழே விழுந்துறாரு கிறுக்க அப்படிச்சு போச்சு உனக்கு இவன் அவனா இருப்பானோ உங்க ஊர்ல இதுக்கு பேரு பிகிலா எங்க ஊர்ல இந்த மாதிரி பொருள் நான் பார்த்தே இல்லப்பா இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இது எப்படி வேணாலும் இருந்து போட்டோம் நான் வரட்டா எங்க போற யா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க அசிங்கமா இல்ல சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது அப்ப வரும்போது எங்கிறத வருவே ஆஹா இவன் அவனே தாப்பா அது சரி ஆஹான்னா என்ன அர்த்தம் ஆகான்னா ஆகா 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 நான் கடைக்கு போறேன் என்ன வாங்க போற கடலமா வாங்க கடலமா வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலமா வாங்குவியா கடைக்கு போய் தான் கடலமா வாங்குவாங்க கடலமா வாங்க கடைக்கு போக கூடாது சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆள விடு அப்ப எனக்கு வேலை இல்ல வெட்டி போயலாம் நானு உன்ன போய் அப்படி எல்லாம் சொல்லுவனாப்பா அப்படின்னா எந்த ஆள சொன்னியா நான் அவரை போய் நான் சொல்றேன் என்ன பிரச்சனை தம்பி என்ன பிரச்சனை தம்பி என்ன பிரச்சனை தம்பி அந்த வெட்டி பையன் சொன்னல அது வெட்டி பையன் பிரச்சனை தம்பி வெட்டி பையன் என்னதான சொன்ன தம்பி ஐயா திருப்பி திருப்பி என்ன என்ன இருந்தா எப்படி உன்ன போய் நான் அப்படி சொல்லுவனாப்பா இருக்கிறது நாம ரெண்டு பேரு வெட்டி பையனா இல்லன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நீ தான் அர்த்தம் என்ன சொன்ன வெட்டி தனமா பேசுற வெட்டிட்டு பேசுல அவசரப்படாதியா தேர இழுத்து தெருவில் விட்டு போறான் இங்க ஒரு கை வேற நடக்குது சொன்னா கேளு தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா நீ பாட்டு கொண்ட கை நடக்குது கொண்ட என்ன கொடு என்ன கொடு என்ன கொடு என்ன கொடு பையன் முதல் தடவை சந்திச்சதுக்கு கேவலம் இந்த அருவா கிட்ட மாட்டி விட்டு போயிட்டானே எனக்கு இருக்கிறது ஒரே பையன் ஒரே பொண்ணு ஊர்ல இருக்கிற 15 ஏக்கர் நஞ்ச 15 ஏக்கர் புஞ்ச 15 ஏக்கர் தென்னந்தொப்பு 15 வீட்டு வாடகை எல்லாம் என் பையன் பேருக்கு தான் வருது சோல் ப்ரொப்ரைட்டர் இவன் தான் என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதா இருந்தா 2 லட்சம் வரதட்சணை கொடுக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க அப்புறம் என்ன தட்ட மாத்திக்குவோம் இல்ல வரதட்சணை ஒரு 1 லட்சம் குறைச்சிக்கிட்டா எங்க தள்ளுபடி பண்றதுக்கு என்ன பண்டிகை ஸ்பெஷலா பாருங்க 2 லட்சம் கேஷ் இருக்கணும் அதுவும் கவர்மெண்ட் அடிச்ச நோட்டா இருக்கணும் பிரைவேட் நோட்டு நாட்டு அலௌடு சரின்னு சொல்லுங்க சரிதாங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் உடனே ஒத்துக்கிட்டாரு ரொம்ப கம்மியா கட்டணும் சும்மா இருங்க என்ன கொசு கொசு ஒய்ஃபோட பேசிக்கிட்டு இருந்தேன் ஊருக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க 2 லட்சத்துல 8 நாள் குறைஞ்சாலும் கல்யாணம் கிடையாது ஸ்டாப் நோ மேரேஜ் நல்ல விஷயம் பேசும்போது நீங்களே தடங்களா பேசினா எப்படி முதல்ல தட்ட மாத்தீங்க 2 லட்சம் கன்ஃபார்ம்டு ஓகே நிச்சயதார்த்தத்துல கரடி பொந்த மாதிரி இரட விஷயம் இருக்கே நம்ம ஊர்ல அறுப்பா இருக்க வெளியூர்ல நாடு ஒரு கும்பல் ஒன்று வருது அதனால எனக்கு என்ன அதுல ஒரு பொண்ணு வரலாம்ப்பா சூப்பரா இருப்பலாம் அவ யாரா அப்படி ஒருத்தி அப்ப வணக்கம் என்ன இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க புண்ணியத்துல வண்டி எதுவும் வாடகை கிடைக்குமா வாடகை கொடுக்கறதானே வண்டி வச்சிருக்கேன் எந்த வண்டி எடுத்துக்கணும் எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான் உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போகுது ஏன வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு வண்டிய விடும்போது கொடுத்தா போதும் வண்டிய விடும்போது கொடுத்தா போதும் வெள்ளச்சாமி என் பொண்ணு படிப்பு முடிச்சுட்டு வரடா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்க என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல எப்ப இருக்க நல்லதா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திக்கிட்டு இருக்க என்னப்பா ஆத்திரம் கண்டிலா ரொம்ப சிரமமா இருக்குல்ல இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா யோ வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது வண்டியை விட மாட்டேன் வாடகை கொடுக்க மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல டோன்ட் டாக் போர்டு என்ன எழுதி போட்டிருக்க சைக்கிள் வாடகைக்கு விடப்படும் அதான எழுதிருக்க என்னைக்கு வண்டி எடுக்கணும் என்னைக்கு விடணும் எழுதி போட்டிருக்க அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்ன அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு வாடகை கொடு வண்டியை விடு வாடகை விடு மூளை வண்டி எப்பயா விட போறேன் பணம் வர்றப்ப விடுவேன் பணம் எப்பயா வரும் வண்டி வர்றப்ப வரும் இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத அவ்வளவு பேர் என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டேன் இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா ஏதாச்சும் ரிச்சார்ஜ் செய்ய போலாம்ல அப்பப்ப காத்தி இறங்குது வரட்டா கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு என்னென்ன வாங்கணும்னு பாத்துட்டு இருக்க எந்த ஊருக்கு போனாலும் உன் அழகை பார்த்து உன் பின்னாடி ஆம்பளைங்க சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இந்த ஊர்ல அப்படி நடக்க விட மாட்டேன் சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாத்தா என் மனசுக்கு நிம்மதி முதல்ல வீட்டுக்கு தேவையானதை பத்தி பாப்போம் அப்புறமா எனக்கு என்ன வேணும்னு யோசிக்கலாம் வீட்டுல என்ன இல்ல அடுப்பெரிய மண்ணெண்ணெய் இல்ல
நான் மேஸ்திரியை பார்த்து கூலி வாங்கி ஊத்திட்டு வந்துடுறேன். நீ போனா உடக்குதான் ஊத்திப்பேன், அடுப்பெரிய ஊத்த முடியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம அடுப்பெரியதுக்கு இன்னைக்கு எவன் மாத்தணும்? எங்களுக்கும் மண்ணெண்ண வாங்கணும். மண்ணெண்ண வேலை கூட ஏறி போச்சாண்டி. அது மட்டுமா எல்லாமே வெளியில போயிடுச்சு. ஐய பாக்குறத பாரு, வாத்தியாரோட படங்கொட்டில வர்ற சரோஜா தேவி மாதிரியே ஒரு பார்ட்டி போறாளே, நான் என்ன செய்வேன்? இந்நேரம் என் கையில மட்டும் ஒரு வலை இருந்தா அப்படி வீசி பிடிச்சிருப்பனே. வீசி தொட்டால் பூ யார் என்ன தொடர்றது? விட மாட்டேன். இங்க என்ன பண்ற? ஓ அத கேக்குறியா? அதோ போகுது பார் கடல் கண்ணி, அந்த ரெண்டு குட்டிக்கு நடுவுல சலக்கு சலக்குன்னு அதை கவர் பண்றேன். பொண்ணு இப்ப தப்ப முன்னாடியே பொண்ண செட்டப் பண்றியா? பொண்ணு அப்பா அப்பப்பா அப்பப்பா அப்பா, ஐயோ பொண்ணுக்கு அப்பா தான் எனக்கு மாமாயா? நீயோ விட்டியா என்ன ஒண்ணும் பண்ணிடாதயா. உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு ஒரு போட்டில் சாராயம் வாங்கி கொடு. என் பொண்ணு கெட்டுக்க போற மாப்பிள்ள பாருங்க. என் போட்ட கெட்டுக்க போற மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள? அதான் தினம் பாக்குறேன். சேவல் போட்ட முட்டை கணக்கு கரெக்டா சொல்லிட்டு மாமா வெக்கமா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, கைய தொட்டவன உடம்புல இருக்கு நாடி நம்மளா டைப் அடிக்குதே. நான் என்ன செய்வேன் யமதர்மா? ஓ படைப்பே படைப்பா, மனுஷனை படைக்கிறது யமன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாரு. இல்ல உன் ஆசீர்வாதம் மாமா. விஷயத்துக்கு வாங்க. என்ன மாமா? என் கண்ணை உங்க கிட்ட ஒப்படைக்கிற அதில் ஆனந்த கண்ணீர் இருக்கிற கண்ணீர் கூட நான் பார்க்க கூடாது. பயப்படாத மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளை காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சு சுத்தபத்தமா வாங்க. நாளைக்கு உங்களுக்கு நிச்சயார்த்தமா? எனக்கு கண் மணிக்குமா? ஐயோ நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே, உள்ள போல. ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன், யார்ட்ட போய் சொல்லுவேன்? ஏலே என் மாமன் சொன்னது இங்க நிக்கிற கேட்டுச்சாடா. போது மாப்பிள்ளைக்கு சக்க 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 நல்ல யோகமாடா. சக்க 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 எங்கடா போற? இந்தபா கூலிய ஒழுங்கா கொடுத்து ஒழுங்கா வேலை வாங்குறதும் உன் வேலை. பெரிய மனுஷன் போறப்போ எங்க போற ஏது போறன்னு கேட்டுக்கிட்டா கொஞ்சம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கண்மணிக்கு நிச்சயார்த்தம் முடிய போகுது. நிச்சயார்த்தம் முடிஞ்சவன அவளை வேலை வாங்குறவளை வச்சுக்கிறாரு, வச்சுக்கிட்ட பஞ்சர் ஆயிருவேன். பாப்போ யாருக்கு பஞ்சர் ஆகுதுன்னு பாப்போம். கண்மணி மேல ஒன் சைடு இல்லம்மா, முஞ்ச பார்த்தாலே தெரியல. நீ அந்த பீலிங்கோட இரு, நான் போய் தட்ட மாத்திட்டு வந்துடுறேன். பார்த்தா மாமா மாமா, என்ன மாமா அந்த மேஸ்திரி பேர் ரொம்ப நக்கலா பேசுறான்? உங்க பொண்ணுக்கு நிச்சயார்த்தம்னு அந்த மேஸ்திரி பேர் சொல்லல நீங்க? என் பொண்ணுக்கு நிச்சயதம் யார் மாப்பிள்ளை? குறும்பு குறும்பு, அந்த விளையாடுத்தலாம் போகவே இல்லப்பா. நேற்று ராத்திரி தானே மாமா நீங்க கண்மணி கையை என் கையில பிடிச்சு கொடுத்து, நீ தான்டா எனக்கு மாப்பிள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ள, நாளை காலையில கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கலாம்னு அனுப்புனீங்கல்ல, அதை தட்டு தாமரத்தோட வந்திருக்கேன். என் பொண்ணு கையை நீ தொட்டிய? எப்படி நீ தொடலாம்? உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு கேக்குதா? என் பொண்ணை தங்கத்தை கரைச்சு ஊத்தி வாத்து வச்ச சில மாதிரி பத்தி வச்சிருக்கேன். பாலுத்தாத கடும் காப்பி கலர்ல நீ இருக்கு, உனக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? எப்படி வரலாம் நீ? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு சாராதை குடுத்து சம்பந்தம் பேசுறதுக்கு எனக்கு சிந்தி வேணும், இன்னும் வேணும். அம்மா அப்பா நீ போறோம்ல, ராத்திரி ஆனா கைய பிடிச்சு குடுக்கறாங்க, காலையில ஓடத்துல மிதிக்கிறாங்க, மறுபடியும் அங்கே அறியுதா? மச்சா அங்க பாரு அருமையான நாட்டுக்குட்டியே. இது நாட்டுக்குட்டி இல்லடா, நாடோடி குட்டிடா. நாடோடி கும்பல இப்படி ஒரு நாக்க விட்டா, டவுன்ல பிறந்திருந்தா இவளுக்கு டவரே கட்டிருக்கலாம், சிட்டியில பிறந்திருந்தா இவளுக்கு கட் அவுட்டே வச்சிருக்கலாம், வில்லேஜ்ல பிறந்து வேஸ்டா போறாளே. ஐயோ எம்மடிய, ஐயோ ஐயோ வாக்க பாரு, ஐயோ தள்ளியா, ஐயோ என்ன நட, என்ன கண்ணு, என்ன பண்ண தப்பு தானே இது? இது தப்பு பண்ணாம இருக்குமா? நானே தண்டனை கொடுக்கறேன்.
பொண்ணுங்க கோயிலுக்குள்ள இருக்கும்போது இவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதை விட பெரிய தண்டனை தர்றேன், ஒரு மாசத்துக்கு இவன் சாமியே கும்பிடக்கூடாது. சாமி, இவனுக்கு மொட்டை அடிச்சு முகத்துல கருமூலி சம்பளி குத்தி கழுத மேல ஊர்வலமா கொண்டு வரணும் சாமி. அப்படியே இருந்தாலும் இவன் செஞ்ச தப்புக்கும் கழுதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. அப்படி நான் என்ன பெருசா பேசுறேன்? தண்ணி பேசுனீங்க, கடகடன் குடிங்க. அதாவது இந்த கழுத கருமூலி சம்பளி எல்லாம் பழைய தீர்ப்பு, அது நமக்கு வேண்டாம். வெரி குட். அதனால நான் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்சிங்கா புதுசா ஒரு யோசனை சொல்றேன். அது கொஞ்சம் லேட்டஸ்டா கூட இருக்கும். ரொம்ப தண்ணி காட்டுற விஷயத்தை சொல்லு. காதை காட்டுங்க. என்ன சைலண்டா இருக்கு, சத்தத்தை காணும். கரெக்ட். என்ன கரெக்ட், எனக்கு என்ன தெரியும் சொல்றேன் கேளியா. வைத்தி, கோயிலுக்கு வந்த பொண்ணு கிட்ட தானே உங்க பையன் தப்பா நடந்துகிட்டான். அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவிலுக்கு வர அத்தனை பொண்கள் செருப்பையும் அவன் துடைக்கணும். இன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருக்காளுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என் பையன் இன்ஜினியர் ஆவான், லாயர் ஆவான், மேயர் ஆவான் நினைச்சேன். இப்படி கேவலம் ஆயிட்டானே, செருப்ப துடைக்கிறானே. ஓ, எதுக்கு என் பெட்டி தூக்கி வெளியே வச்ச? பொட்டா இது, பொட்டி பெரிய ஆஸ்தி. இது பொட்டி தூக்கி வெளியே வச்சு, இல்லாம சவுண்டா பேசுற நீ. இல்லையா, பெரிய ஆட்சி இருக்குது. ரெண்டு ஷர்ட் ரெண்டு கீழி போன லிங்கி புனநாத்தம். என் பெட்டிய காலையில அட்டி நீ யார் வச்சிருந்த பொட்டி தெரியுமாடா? என் தாத்தா அணிவிச்சு, எங்க அப்பா அணிவிச்சு, இப்ப நான் அணிவிச்சு, அடுத்து என் பிள்ளை பேர பிள்ளை அணிவிக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதான் எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி உள்ள பண்ணிக்கிட்டே இங்க பாரு, இந்த கை உங்கிற வலையில வச்சுக்கிறாரா? ரெண்டு வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டில இருக்கிற நாத்து லீக் ஆகி என் குடும்பமே கோமாவில் கடுக்குதுங்க. அதனால தான் அந்த பொட்டி தூக்கி வெளியே போட்டேன். என்ன கொடுமையா? ரெண்டு நாள் தங்கினது போதுமே கிளம்பினேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு இங்க தொட்டான் சார். ஆஹா, இப்படிப்பட்ட அண்ணனை விட்டுபிட்டு எப்படா போறதுன்னு மனசு கேட்காம ரெண்டு மாசமா அண்ணன் ஒன்னியமா இங்க தங்கிட்டேன் சார். அந்த நம்பிக்கையில இங்க பெட்டியை வச்சிட்டு போனா என் உசுறு குசுறான பெட்டிய காலில எட்டி பிடிக்காது. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, தப்பு தாயா. ஆயிரமே இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் பிடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தாயா. அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன திருவள்ள மேயிற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதிசம் கழுவியா? ரொம்ப எல்லாமே இன்னொன்னு ரொம்ப பரதேசி. என்ன அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை அப்படியா? அதான் மரியாதை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான், அதனால கால விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன அது? ஒரே காலையா எங்க போய் சொல்றானா? கால இல்ல, செருப்புல செருப்ப கழுறான். தலை தீர்ப்பு யார் பக்கம் மாறலாம்ல? இது தராசு முள்ள மாதிரி கரெக்டா இருக்கும். கேவலம் மனுஷன் தானே. அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்காகவும் உன்னை மூச்சு முட்ட வச்சதுக்காகவும் அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவனை தானே? ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடி பின்னி நோய் மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு போனேன். அடிக்காத கொலகாரன், கீழே அடிக்காத